வணக்கம் நண்பா, பணியாளர் தேர்வு ஆணையம் அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு சூப்பரான வேலைக்கான ஒரு ஃபுல் அப்டேட்டை வந்து ஜாப்புக்கான அப்டேட்டை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். பணியாளர் தேர்வு ஆணையத்தில் காலியாக உள்ள 7547 கான்ஸ்டபுள் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த எஸ்எஸ்சி ஜாப் வேகன்சிக்கு விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதியானது 12th. மத்திய அரசு வேலையில் ஆர்வம் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் 1/9/2023 முதல் 30/9/2023 வரை எஸ்எஸ்சி ஜாப்ஸ் 2023 அறிவிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த எஸ்எஸ்சி ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பதாரர்களை எஸ்எஸ்சி ஆட்சேர்ப்பு செய்கிறது. நிறுவனத்தின் பெயர் பணியாளர் தேர்வு ஆணையம், அதிகாரப்பூர்வ இணையதளம் ssc.nic.in. வேலை பார்ப்பு வகை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, வேலை பிரிவு பிஎஸ்யூ ஜாப்ஸு, ரிக்ரூட்மெண்ட் எஸ்எஸ்சி ரிக்ரூட்மெண்ட் 2023. மத்திய அரசு வேலையில் பணிபுரிய விரும்பும் ஆர்வம் உள்ளவர்கள், புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2023க்கு விண்ணப்பிக்கலாம். பதவி கான்ஸ்டபிள், காலியிடங்கள் 7547 பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 12th, நோட் பண்ணிக்கங்க. 12th. சம்பளம் மாதம் 5200 முதல் 20200 வரை வழங்கப்படும். வயது வரம்பு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 27 வயது உடையவராக இருக்க வேண்டும். நண்பா, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க. எதாக இருந்தாலும் போராடி பழகுங்க. 12th படிச்சிருந்தாவே போதும், லைஃப் ஒன்ஸ் போச்சுன்னா திரும்பி வராது, அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து நான் அந்த வீடியோவை எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 12 மணி நான் வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவப்பட்டு சிரமப்பட்டிருந்தேன் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து நான் போட்டிருப்பேன்னு நினச்சி பாருங்கள். வயசு என்றைக்குமே போயிருச்சுன்னா வராது. அது வந்து காலம் வந்து பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்களே, அது முழுக்க முழுக்க உண்மை. விளையாட்டு கேலி கூத்து எல்லாம் லைஃப்பில் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னா சொல்ல. பட் அந்தந்த ஏஜில் அந்தந்த டைமில் நடக்க வேண்டியதை கண்டிப்பாக வந்து நீங்கள் முடித்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி சான்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம பண்ணுற சில கேளிக்கை கூத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முடிஞ்சளவுக்குலாம் இல்லை, முடியும், போராடுங்க. ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிறவங்க தயவு செஞ்சு போராடி பழகுங்க. எலிஜிபிள் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு போராடுங்க. 7547 பேரில் நம்ம தமிழர்கள், நம்ம நண்பர்கள், அது இந்த வீடியோ பண்ண நண்பர்கள் வரவங்க எனக்கு ரொம்ப 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 ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் முழு முயற்சியாக முழு நம்பிக்கையோடு போராடி பழங்க, சத்தியமாக சக்ஸஸ் ஆவீங்க. தயவு செஞ்சு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு இதில் எலிஜிபிள் இல்லை, ஸோ எனக்கு இது வேண்டாம், வேறு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏஜுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. 12th கூட முடிச்சிருக்கலாம், ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்துருக்கலாம், வேறு ஏதோ ஒரு வேலைக்கு, சின்ன வேலைக்கு அவருக்கு 25-26 வயசு இருக்கலாம். தயவு செஞ்சு அவங்க சொல்லுங்கள், ஒரு வேலை வந்திருக்குது, தயவுசெய்து விட்டுறாதரா, உங்கள் லைஃப் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறேன், எவ்வளோ கஷ்டப்படுறோம் உனக்கு தெரியல, போராடி பழகடா. ஒரு டைம் நீ ஜஸ்ட்டு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் விடிய விடிய உட்காந்து படி, ஏதோ ஒன்று பண்ணி படித்து முன்னேறும் சொல்லி தயவு செஞ்சு அவங்க உத்வேகத்தை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நண்பராக வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? எந்த வேலையாக இருந்தாலும் விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுக்கப்படும். எஸ்எஸ்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேதி, விண்ணப்பிக்க கடைசி தேதி, காலி இடங்களின் முழு விவரங்கள் என அனைத்தையும் கவனமாக படித்து அறிந்து கொள்ளுங்கள். அறிவிப்பு தேதி 1 செப்டம்பர் 2023, கடைசி தேதி 30 செப்டம்பர் 2023. எஸ்எஸ்சி கேரியர்ஸ் 2023க்கு விண்ணப்பிக்கும் முறை என்ன? அதிகாரப்பூர்வ வலைதளமான ssc.nic.in செல்லவும். எஸ்எஸ்சி ஜாப்ஸ் 2023 பற்றிய முழு விவரங்களையும் கவனமாக படிக்க வேண்டும். மேற்கூறிய இணைப்பிலிருந்தோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்தோ எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2023 விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து படிவத்தை நிரப்பவும். எஸ்எஸ்சி வேகன்சி 2023 பற்றிய அனைத்து விவரங்களையும் எந்த தவறும் இல்லாமல் விண்ணப்பத்தை நிரப்பவும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றவும். பணியாளர் தேர்வு ஆணையம் அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொள்ள சரியான மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண்ணை விண்ணப்பத்தில் குறிப்பிடவும். தேவைப்பட்டால் எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2023 விண்ணப்ப கட்டணத்தினை செலுத்துங்கள். எஸ்எஸ்சி வேகன்சி 2023 அனைத்து தகவல்களையும் முடித்த பிறகு விவரங்கள் சரியானதா என்று ஒரு முறை சரிபார்க்கவும். உங்கள் விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கவும். எஸ்எஸ்சி கெரியர்ஸ் 2023 அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளபடி விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். அந்த லிங்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ssc.nic.in வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா போராடுங்க,
போராடினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சும்மா யாருமே கொடுத்துட மாட்டாங்க. எந்த ஜாப்பாக இருந்தாலும் நீங்களே அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு போனால் தான் ஒரு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, அந்த எப்படி கொஷின் கேட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வருது, எந்த மாதிரிலாம் சிலபஸ் கேட்டிருக்காங்க, நாம் எப்படிலாம் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எல்லாமே ஒரு இடத்துல சும்மா கிடச்சிதான் அதுக்கு வேல்யூ இருக்காது. ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இதில் ஜெயிச்சு பாருங்கள், அது வேறு லெவலில் ஒரு பூரிப்பாக இருக்கும். ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்கும். தயவு செஞ்சு எலிஜிபிலிட்டி மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி இருந்தே நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ண பழகிங்க. அதே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய நண்பர்கள் இந்த வேலையில் வந்து சேரை நான் மனதார வாழ்த்துறேன். எனக்கு மனப்பூர்வம் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு போராடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். ஸோ நாளைக்கு இன்னொரு வழியிலும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.